அராஜகவாதிகளுக்கு தலைவன் யார் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கீழ்கலையோட கீழ்கடையானவன் அவன், புலால் உண்ணுபவனோட கேவலமானவன், உயிர் கொலை செய்வனோட கேவலமானவன், மது அருந்தவன், அராஜகவாதிக்கெல்லாம் தலைவன் யாருன்னா, இது மாதிரி பொதுமக்கள் பணத்தை வசூல் செய்து பொதுமக்கள் மத்தியில் பிறந்த பக்த நாட்டகம் சிறந்த ஆன்மீகவாத நடித்துவிட்டு ரகசியத்தில் வஞ்சனை செய்கிறவர்களை தர்மம் சேர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் அவனை மன்னிக்கவே மாட்டான். ஆசை கொண்டு அணிதினம் மன்னியர் பொருளினை மோசை செய்து அவருக்கு முற்றிலும் மலைபவர் பூசையோடு நேமநிஷ்டை பூர்க்கசி பாதகர் காசினியில் எழுநகை காத்திருப்பது உண்மையான அன்னதானம் செய்வோர் நடிப்பது அங்கே இருப்பது போராவும் வஞ்சனை. அது போன்றவரை கடவுள் மன்னிக்கவே மாட்டான். அதுக்கு அவன் தேகலாம், மது அருந்துவான், மாமியம் சாப்பிடுவான், மனதை பற்றி செய்து விட்டு போவான். அவனை விட கேவலமானவன். ஆக அப்படி இல்லை, ஆசான் சொல்லுவது அப்படி இல்லை. மன தூய்மை ஒன்று சொன்னால் அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும். அதில் சிறிது வஞ்சனை இருக்கக்கூடாது. பொருள்பட்டு உள்ளவன் நிச்சயமாக செய்யவே முடியாது இந்த வேலை. நல்ல காரியம் நற்கொண்ட நல்ல மரபில் பிறந்தவன் ஞானிகள் திருவடியை பற்றி நவன் நிச்சயமாக இது போன்ற கேவலமான காரியத்தை செய்ய மாட்டான். செய்தால் அவன் உயர்ந்தவன் அல்ல, கீழ்கடைகள் சிற்றினம் என்று சொல்வான். மன தூய்மை அங்கே உண்மை இருக்கும், மன தூய்மை அங்கே கனிவு இருக்கும். மன தூய்மை இலகிய மனவருக்கு கனிவு இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும். அப்போ இது உயர்ந்த மனம். இது எப்படி வந்தது அவனுக்கு? புண்ணியத்தால். திருவருள் ஞானிகள் திருவருள் கடாச்சத்தால், சான்றோர்கள் தொடர்பால், சான்றோர்கள் தொடர்பால், புண்ணியத்தால் நல்ல மனம் வந்தது. இல்லை என்றால் ஒருவருக்கு நல்ல மனம் வரவே வராது. டம்பாச்சாரித்தனம் தான் இருக்குது. அப்படியே ஒரு மூட்டை வெடித்தாலும் நாலு மணி வரலும் மாலை 4 மணி வரலும் சோறவே போட மாட்டான். பிரம்மாண்டமான போஸ்டர்கள்லாம் பார்த்து விட்டு மக்கள் குவிந்து இருப்பார்கள். பஞ்சபுராரிகள் எல்லாம் குவிந்திருப்பார்கள். சோறு போடுவா சோறு போடான்னு நினைக்குவான். சோறே போட மாட்டான். இருப்பது ஒரு மூட்டை தானே. வந்திருக்க கூட்டம் 4, 5, 5 அல்லது 6 மூட்டை 10 மூட்டை சமைத்தால் எந்த அளவுக்கு கூட்டமோ அந்த கூட கூட்டம் இருக்கும். 4 மணி வரலும் பார்த்து சோறு போட மாட்டான் அவனு, அந்த கூட்டம் அப்படியே போயிடும். இது கடவுள் மன்னிக்க முடியாத செயல். இது பண்புள்ள மக்கள் தொடர்பு இருந்தால் இது தேவையில்லாத செயல். இது பண்புள்ள செயல் நீ செய்திருக்கிறாய். இப்போ இதைப்பட்ட விளம்பரம் செய்துவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டாய். வந்த மக்கள் சோறு போட தகுதி இருக்க வேண்டும். அது எல்லோரும் பசியாற வேண்டும். எல்லோரும் பசியாதவருக்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும். போஸ்டர் அடிப்பதை விட போஸ்டர் அடிப்பது எனக்கு தேவையில்லை. போஸ்டர் அடித்தாலும் எத்தனை 1000 பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவதற்குரிய அறிவும் அதுக்குரிய பரிபக்குவமும் அதுக்குரிய செல்வம் நீ தர வேண்டும் என்று எண்ணி எந்த காரியத்தை எடுத்தாலும் பொய்யே இருக்காது. அவன்தான் உயர்ந்த குடிமகன். அது போன்ற ஒரு மன தூய்மை செய்வினை தூய்மை. சான்றோர்கள் தொடர்பில்லாமல் ஒரு மன தூய்மை வராது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.